கம்பெனி பணம் 5 லட்சத்தை மொத்தமா அமைக்கி விட்டு இப்படி அமைதி உட்காந்து தண்ணிடுச்சா என்ன அர்த்தம்? ஏய், நான் கம்பெனி பணத்தை மொத்தமா முழுங்கினா சில்லறையா மாத்தி முழுங்கினா உனக்கு என்ன? அடுத்த மாசம் ஆடிட்டு கணக்கப்பானே, அப்ப உள்ள போறது யாரு? அக்கவுண்ட்ஸ். திருட்டு பணத்துல பங்கு வாங்கி அவசர அவசரமா பெல் பாட்டம் பயன்படுத்தி போட்டா உன்னை மட்டும் சுதந்திரமா வெளியில் விட்டுருவானா? தெட்டிட்டா அதெல்லாம் விடுப்பா. அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து கணக்கட்டா என்னப்பா செய்யறது? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தா தானே? ஆமா, சேரவே முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. என்ன ஏற்பாடு பண்ண போற? அதுக்கெல்லாம் நான் என் சொந்த மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். நீ மூடிட்டு குடி முதலாளி. இந்த ஃபேக்டரி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா அது காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க தானே முதல் போட்டு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க. ஆனா என்ன முதல் போட்டு என்ன பிரயோஜனம் அதுக்கு? என்ன இப்போ இல்லை, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க 500 பேர் தான் இங்க வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க 1500 பேர் இங்க வேலை செய்யறாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுன்னா ஃபேக்டரியை கைவிட்டு போயிடும் போல் இருக்கே. ஐயோ, எந்திரிக்கிறத பார்த்தா இப்பவே போய் அரைஞ்சிருவார் போல் இருக்கு. ஐயோ, ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்டே போட்டு கொடுப்பேன். நம்ம ஆளுங்களும் அதிகாரிங்க, அவங்க ஆளுங்களாம் கூலிக்காரங்கன்னு சொன்னானே அவன். ஏண்டா எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறியா? ஆமா, அதனா இந்த கணத்துல வச்சு அந்த கணத்தை தடவுற? அவர் அடிச்சது ஒரு தெரியாதுல்ல. போடா வெளியில போடா. ஐயோ, ஜிவ்னு இருக்குடா. அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஒரு எண்ணத்தை அடிச்சா மறுநத்தை திருப்பி காமிக்கணும்னு ஏசி சொல்லியிருக்காரு. நீ காமிக்கிறியோ இல்லையா? ரெண்டு பேரும் மாறி மாறி பொழிஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்க. என்னப்பா பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு ரெண்டு பேரும் என் கண்ணத்துல தான் அடிச்சானுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருத்துடைய நெஞ்சிலேயே நான் அடிக்க போறேன். என்ன பண்ண போற? என்னது செக் பாம்? ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும் போது பல கட்டிருக்க. என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லு. இது சாதாரண செக் இல்லடா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் வைக்க போற செக். அவங்கள பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்னது டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா? எப்படியா? அவரு கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். என்ன பிரதர் சொல்லு. என்ன பாக்குறீங்க? நான் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப எல்லாமே கையை மீறி போயிருச்சு. என்னையா? என்னவா? நீ ஏன் எதுக்கு செக் கொடுத்தீங்க? டெண்டர் கொடுத்தேன் ஹுசேன் பாய். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியோ, நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியோ கேட்காம அவங்களோட மதராசாவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். நல்ல வேலை செக் திரும்பி வந்துருச்சு. பாஸ் ஆன செக் எவ்வளவு இருக்கும்? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் என்ன பண்ண? என்ன இது? என்ன இது? இது யாரு கொடுத்த? இப்ப ஏன் அப்படி பதட்டப்படுற? உட்காரடா. என்னடா உட்காந்து பேசுறது? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இது யாரு கேட்டு கொடுத்த? யாரு கேட்டு கொடுக்கணும்? உன்ன கேட்டு கொடுக்கணுமா? என்ன கேட்கணும்டா? நான் தானே ஓலர் இருக்கு. டேய், இது அப்படியே நடந்துருக்கு. இல்ல ஒரு டேய் என்ன புடி புடி சொல்லுங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. குழந்தை தலைக்கீழ பிறந்திருக்குதால சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தோம். உங்க அண்ணிக்கு பரவாயில்ல, ஆனால் குழந்தை பிழைக்க தான் கொஞ்சம் கஷ்டம். புள்ள பத்து பொண்ணு அழக்கூடாதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. தீர்ப்பு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் என் அண்ணியா வரணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க, என்னால இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும், அதனால என் குழந்தைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன அணி வீட்டுல தோரணம் கட்டி இருக்கு? அவங்க குழந்தைக்கு எனக்கு பேர் வைக்கிறாங்கம்மா. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு என் குழந்தையும் பிழைச்சிருச்சு. நீங்க செஞ்ச இந்த தியாகத்துக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதுக்கு என் ரத்தத்தைய பாலா கொடுத்து உங்க குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். பெரிய தொல்லையா போச்சு.